ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேர் வெரைட்டியான கத்திரி செடி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஒன்றும் இல்லைங்க, ஒரு தொப்பி கத்திரி செடி தான். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் மாடித்தோட்டில் அதை பயிரிட்டு இருக்கேன். இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது ஜூலை மாதம் 1st விதை போட்டு 23rd எடுத்து வச்சுது. இப்போ அக்டோபர் மாதம் தான் இது ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது, ஃபஸ்ட்டு பூவும் எடுத்துருக்கு. இது கூட வச்ச மற்ற கத்திரிக்காயெல்லாம் காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. அதை வளர்ச்சியை பாருங்கள், ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு ரேர் வெரைட்டி வளர்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் காய் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செடி அழகாக இருக்குது. இந்த இலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 to 1.5 அடி அளவு நீளமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இது காய்க்க ஆரம்பிச்சுன்னா காயும் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரேர் வெரைட்டி நம்ம வீட்டையும் வளர்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நான் யூடியூப் சேனலில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.